எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பால்கோவா. இதுக்கு தேவையானது 3 ஐட்டம் தாங்க. சர்க்கரை 100 கிராம், நெய் 50 மில்லி, பால் 1 லிட்டர். இது ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் வைக்கணுங்கிறதுனால அடி கனமான பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, பால் காயிற வரைக்கும் தான் ஹை ஃப்ளேமில் இருக்கணும். பால் காஞ்சி வந்த பிறகு சிம்மில் வைக்க மறக்கக்கூடாது. பால் காஞ்சதுக்கப்புறம் கரண்டியை வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த ப்ராசஸில் நீங்களே பார்க்கலாம் பால் சுண்டிக்கிட்டே வருத. இது ரொம்ப சுவையான ஒரு ஸ்வீட்டு, ஆனால் கொஞ்சம் இல்லை, நிறையவே பொறுமை தேவை. பேக்கரியிலையோ ஹோட்டல்லையோ பால்கோவை பார்த்தா குழந்தைங்க வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஏன், நமக்கே தோணும் டிஸ்பிளேவை பார்த்தா வாங்கணும்னு. அவங்க அவ்வளோ அழகாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு அவங்களோட வியாபாரம், நமக்கு நம்மளோட ஹெல்த் தான் முக்கியம். வெளியிலிருந்து வாங்குகிற ஸ்வீட்ஸில் என்னென்ன சேர்த்திருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. கலர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் நம்ம வீட்டில் செய்கிறப்ப என்னென்ன சேர்த்துருக்கோன்னு நமக்கு நல்லா தெரியும். தைரியமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். என்னோட சேனலோட நோக்கமும் இதுதான், ஹெல்தி ஃபுட். எனக்கு பாட்டு கேட்குறேன்னா ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் நான் ஃபார்மலாக பாட்டெல்லாம் படித்தது கிடையாது. சமையலுக்கு இடையில ஏதாவது பாடுவேன். என் பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் என்னோட பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப லென்த்தி ப்ராசஸ்ங்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டை உங்களுக்காக பாடுறேன். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நான் பிறந்தது படித்தது எல்லாமே தமிழ்நாட்டில் தான். ஆனால் பேசிக்லி நான் ஒரு மலையாளி. இப்போ நாங்கள் இருக்கிறதும் கேரளாவில் தான்.
பதினஞ்சு பதினாறு வருஷமாக நான் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி மலையாளம் மட்டும்தான் பேசிகிட்ருக்கேன். இருந்தாலும் எனக்கு தமிழ் மேலே அவ்வளவு ஈர்ப்பு. என்னோட ஹஸ்பண்ட் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு சொன்னப்போ நான் சொன்ன முதல் விஷயம் தமிழில் பண்ணுறேன்தான். பால் இப்போ நல்லா திக்காய் வந்துருச்சு. எடுத்து வச்ச சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். சுகர் போட்ட உடனே அதோட தன்மையால் கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகும், அதுக்கப்புறமா திக்காயிரும். பாருங்கள் திக்காயிடுச்சு. இப்போ நெய் ஆட் பண்ணலாம். இந்த டைமிங் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் சுவையான ஹெல்த்தியான பால்கோவா. யூடியூப்பில் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனாலையும் கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாம் வருதுங்கிறதுனாலையும் நான் ஒரு அருமையான ஸ்வீட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். மேலும் இது போல் ஹெல்த்தியான சமையலை பார்க்க விரும்புகிற எல்லாரோட சப்போர்ட்டையும் நான் எதிர்பார்க்குறேன். அனைவருக்கும் அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சனிலிருந்து அட்வான்ஸ் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.